அவர் எப்பயுமே முதன் முதல மதுரை தான், எதை எடுத்தாலும் மதுரை தான். ஆரம்பத்திலிருந்து இப்போ வருவார். இப்போ என்ன செயல்பாட்டுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதல்வராக கொடுத்துருக்கிறாரு. அவருடைய செயல்பாடு இப்போதைக்கு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கு. இன்னும் சிறப்பாக நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விருப்பத்தை மட்டும் இல்ல, அவருடைய செயல்பாடை அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு நிச்சயமாக இப்ப இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை விட பல மடங்கு இனி நாட்டு மக்களுக்கு அவர் சேவை செய்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த சேவை முழு வெற்றியை பெறக்கூடிய அளவில் துணை முதலமைச்சருடைய பணி இருக்கும். யாரை விமர்சனம் பண்ணல. நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கும் போதும் விமர்சனம் வந்தது. அதையெல்லாம் தாங்கிதான் அவருடைய செயல்பாடாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதவிக்கு வருகிற போதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனத்தையும் தாங்கித்தான் இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே நிச்சயமாக துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லாருடைய விமர்சனத்தையும் தாங்கி அதை விட அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே மட்டுமல்ல மக்கள் பாராட்டக்கூடிய அளவில் அவர் செயல்பாடு இருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய செயல்பாடு இப்போது அமைச்சராக இருக்கிற போதே எந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் அவரை பாராட்டக்கூடிய அளவில் மட்டுமல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு முதலமைச்சருக்கு ஒரு துணையாக இணையாக அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே துணை முதலமைச்சர் அவர்களை பொதுமக்கள் பாராட்டக்கூடிய அளவில் அனைத்து துறைகளையும் முதலமைச்சருக்கு துணையாக இருந்து நிச்சயமாக நாட்டு மக்களுடைய பாராட்டை பெறுவார் என்று கூறியிருக்கிறார்.